புது வருஷத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் அதாவது புது உடுப்பு வாங்குவாங்க. இன்னைக்கு எங்கட முஸ்லிம்களும் நிறைய இடங்களுக்கு போனா அவங்களும் ஷாப்பிங் ஏன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல புது உடுப்பு கொடுக்கும். எங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலும் ரெண்டு பெருநாளை தான் சொல்லி தந்தாங்க. சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் அங்கு மக்கள் கொண்டாட்டமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதாவது என்னப்பா இந்த ரெண்டு நாள்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடுறீங்க கொண்டாடுறீங்க? சொன்னார்கள், இது எங்கட பெருநாள் நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது உங்களுடைய பெருநாள் தினம் அல்ல. அல்லாஹ் இதற்கு பகரமாக ரெண்டு பெருநாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள். இந்த ரெண்டை தான் இஸ்லாம் கொண்டாடும்படியும் சந்தோஷமாக இருக்கும்படி சொல்லிருக்குது. அந்த நேரத்துல இந்த பெருநாள்ல கூட ரத்திங்க போடுறது இஸ்லாம் சொல்லல. கொண்டாடலாம், சந்தோஷமா இருக்கலாம். எங்களுக்கு தந்த பெருநாளுக்கு இது நோம்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். இந்த பெருநாள்ல கூட அங்க வெடிப்பொருள்களை பாவிக்கிறது, ஹராமான செயல்களை செய்யறது, மியூசிக் போன்றவைகளை பாவிக்கிறது, இதுக்கும் ஒரு வரையறையை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. இப்படி தடை செய்து இருக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஏன் இந்த புது வருடத்தை கொண்டாடுவது? அப்படி இருக்கும் என்றால் எங்கட புது வருடமே முஹர்ரம். முஹர்ரம் இதுதான் இஸ்லாமிய கணக்கின் ஆரம்பமாக இதை கொண்டாடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கும். இதை சந்தோஷப்படுத்துறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கும். இதற்கே இஸ்லாம் நமக்கு அனுமதி தரவில்லை சகோதரர்களே. ஏன் நான் இன்னும் ஒருவருடைய இன்னும் மற்றவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றி நாம் எங்களுடைய பாவ ஏடுகளை அதிகரித்து பாவங்களை சுமக்கின்றோம்? அல்லாஹ்வை நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எப்பொழுதும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். யார் இஸ்லாத்துல இல்லாத ஒன்ன புதிதாக உருவாக்குவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது ஒரு பிதா. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து ஃபஹுவ பிதஅத். இஸ்லாம் காட்டி தராத ஒரு செயல், இஸ்லாம் சொல்லி தராத ஒரு செயல். இந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன் ஒரு நாள் தமஸ்கஸ்க்கு போனார்கள். திபஸ்கு அவர்களுடைய காலத்துல அங்க போய் பார்க்கிறாங்க, பெருநாளுடைய நாள் ஈதுல் ஃபித்ர் அல்லது ஈதுல் அல்ஹா, இரண்டு பெருநாள்கள் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு போறாங்க. ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். அந்த மனிதர் தொழுது முடிந்த உடனே அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டாங்க, இன்னும் பெருநாள் தொழுது ஆரம்பிக்கப்படலையே, நீங்க என்ன தொழுவீங்க என்று கேட்டார். அவர் சொன்னாரு, பெருநாளுடைய முன் சுன்னத்தை நான் தொழுகிறேன். பெருநாள் தொழுகையுடைய முன் சுன்னத்து எப்படி? முகருடைய முன் சுன்னத்து, மகரிபுடைய முன் சுன்னத்து, இஷாவுடைய முன் சுன்னத்து, சுபவுடைய முன் சுன்னத்தை போல இந்த மனிதர் சொன்னாரு, பெருநாள் தொழுகையுடைய முன் சுன்னத்தை நான் தொழுவேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இப்படி ஒரு தொழுகை இருக்கிறாப்பா? ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்கல்ல, எங்கேயாவது பெருநாள் தொழுகையே ஒரு சுன்னா, அதுக்கு எங்க ஒரு முன் சுன்னத்து? அவர் சொன்னாரு, தொழுதா அல்லாஹ் பாவத்தை தருவானா? அந்த தொழுகையில சுஜூத் இருக்குது, அந்த தொழுகையில ருகோ இருக்குது, அந்த தொழுகையில சூரா பாத்தியா ஓதப்படுகின்றது, ஒரு அமல் உண்டு, ஒரு இபாதத். இதற்கு இதை செய்யறதால என்ன தடை இருக்குது? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லகல் இகாப், உனக்கு தண்டனை இருக்குது. ஏன் தெரியுமா? லி முகாலஃபதி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தொழுகிறதுக்கு அல்ல தண்டனை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மாற்றம் செஞ்சதால உனக்கு தண்டனை இருக்குதுன்னு சொன்னார்கள். இபாதத் தொழுக, மஸ்ஜிதுல தொழுறாரு, ஆனா பெருநாளுடைய முன் சுன்னத்து. அல்லாஹ்வுடைய தூதர் இதை காட்டி கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் தொழும்படி சொல்லல,
இஸ்லாத்துல இல்லாத ஒன்று, ஆனா அது ஒரு இபாதத், அது அமல். இதற்கு தண்டனை இருக்கிறதா சகோதரர்களே? புத்தியுள்ள நாம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு வீணான காரியத்தை இஸ்லாத்துல இல்லாத ஒன்ற செய்யறதால எங்களுடைய நிலைமை எதுவாக இருக்கும்? சில மனிதர்களுக்கு இதை தாங்க முடியாது. சில பழையவங்களுக்கு, சில வாலிபர்களுக்கு, என்னப்பா என்னத்தை நாங்க செய்யறோம், எங்கட காசு, நாங்க தானே வாங்குறோம், நாங்க தானே செலவழிக்கிறோம், நாங்க தானே செய்யறோம். அன்பான சகோதரிகளே, வாலிபர்களே, எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற தாள் எங்களுக்கு எல்லாமே செய்ய முடியாது. இஸ்லாம் ஒரு வரையறையை வச்சிருக்குது, ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எங்களுடைய எல்லா செயல்களும் அமையவே, எங்களுடைய எல்லா செயல்களும் அமையவே. இஸ்லாம் நாங்க நினைச்சத போல வாழ முடியாது, நாங்க நினைச்சத போல குடும்பம் நடத்த முடியாது, நாங்க நினைச்சத போல வியாபாரம் செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் இஸ்லாம் ஒரு முறையை, ஒரு ஸ்லூவை, ஒரு சுண்ணாவை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது சகோதரர்களே. எனவே வாலிபர்களே, ஒரு ரொம்ப ஃபித்னாவுடைய ஜமான்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் ரசூலுல்லாஹ் யூதர்களை ரொம்ப சபித்திருக்கிறார்கள். முதலாவது நாங்க விளங்க வேண்டும், யூதர்கள் என்ன யார்? அவர்களுடைய பெருநாள் தினம் தான் இது, கொண்டாடக்கூடிய பெருநாள் தினம் யூதர்களுடைய பெருநாள் தினம், நஸ்ரானிகளுடைய பெருநாள் தினம், மீலாதுடைய வருடம். இந்த யூதர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கு ரெண்டு நாளைக்கு அல்லது மூணு நாளைக்கு முன்னால சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகளில் ஒன்றுதான் லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. யஹூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் அவர்களுடைய கபர்கள், அவர்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டு வணங்குவார்கள். யஹூதிகளை நஸ்ரானிகளை அல்லாஹ் சாபமிடுவானாக என்று ரசூலுல்லாஹ் பழித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடைசி உபதேசம் மூன்று உபதேசங்களில் ஒன்றுதான் இஹ்ராஜுல் யஹூத் வன்னஸாரா மின் ஜஸீரத்தில் அரப். யூதர்களே கிறிஸ்தவர்களே இந்த அரபிய தீபகற்பத்திலிருந்து வெளியாக்கி விடுங்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு பெருநாளை நாம் கொண்டாடுவதா சகோதரர்களே? காபிபின் அஸ்ரப், காபிபின் அஸ்ரப் யூதர்கள் ரொம்ப முக்கியமானவர். அவனுக்கு 10 மனைவிமார்கள். அவருடைய கோட்டை இன்னும் கூட மதீனாவில் இருக்கின்றது. நாம் பல தடவை சென்றிருக்கிறோம், அந்த கோட்டையை பார்த்திருக்கிறோம், உடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்துல இருந்த கற்களாகவே அந்த கோட்டை இருக்கின்றது. இவன் போட்ட திட்டம் என்ன? இதை நாம் விளங்க வேண்டும் சகோதரர்களே. யூதர்களை நாம பின்பற்றோம், இந்த யூதர்கள் என்றால் யார்? ஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் யஹூதிகள். பதருடைய போர் வெற்றி அடைந்தார்கள் ஹிஜ்ரி 2 ஆண்டு. உஹதுடைய போர் அடுத்த வருஷம் நடந்தது ஹிஜ்ரி 3. சுமார் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, உஹதுடைய யுத்தத்தை தூண்டுவதற்கு மிக முக்கியமான இருந்த ஒரு நபர் தான் காபிபின் அஸ்ரப். யூதர்கள் ஒருவன் மக்காவுக்கு சென்று கவிகளை படிச்சு அவர்களை தூண்டி, பத்ர்ல நிறைய பேர் உங்களை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அபூஜஹில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க என்று தூண்டி அவர்களை யுத்தம் செய்ய வைத்த மிக முக்கியமான ஒரு யூதன் தான் காபிபின் அஸ்ரப். ஏன் இஸ்லாம் அழிக்கோடும், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கோடும்? அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு தினத்தை நாம் எங்களுடைய தினமாக எடுத்துக் கொள்வதா? எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று, உஹதுக்கு பின்னால அவனை கொலை செய்ய வேண்டும் என்று 2 சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். இவனை கொலை செஞ்சு வாங்க, ஆனா அவனுடைய கோட்டைக்கு நெருங்க முடியாது. பல அதாவது செக்யூரிட்டிகள்
அவனை நெருங்க முடியாது. அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய மனைவி, அதே கோட்டையில் 10 அறைகள் இருந்தது, 10 அறைகளில் 10 மனைவிமார்கள், அவன் பாவித்த கிணர் அதே இடத்தில் அவ்வாறு இருக்கின்றது. சகோதரர்களே, பல சிக்குரோட்டிகள் காவலாளிகள் கோட்டையை நெருங்க முடியாது. இப்படி இருந்து ரசூலுல்லாஹ் சில சூழ்ச்சிகளின் மூலமாக சில சஹாபாக்களை அவனிடத்தில் அனுப்பினார்கள். எவ்வாறு என்றால், அந்த சஹாபி பேட்டு சொன்னாரு, ஒருவர் சொன்னாரு, காபி பின் அஷ்ரஃபை நான் சந்திக்க வேண்டும், அவருக்கு சாதகமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கோட்டையில் நுழைந்து சொன்னார்கள், சில ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த ஆயுதங்களை உங்களுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சில ஆயுதங்களை அந்த கோட்டையில் வைத்து விட்டு சென்றார். கோட்டையில் வைத்து விட்டு சென்றார். அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஒரு நாள் அந்த ரெண்டு சஹாபாக்களும் போய், காபி பின் அஷ்ரப் ஆயுதம் உள்ளே இருந்தது, ஆயுதம் கொண்டு போக முடியவில்லை, நேரத்தோடு அந்த ஆயுதங்களை உள்ளால் வைத்து அதற்கு பின்னால் ஒரு நாளை எடுத்து, எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லா இந்த யூதரை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்களை மதீனாவிலிருந்து கையை பிடித்து கொண்டு வந்து பக்கி ஜன்னத்துல் பக்கி பக்கியுல் கர்பத் என்ற இடத்தில் வரைக்கும் ரசூலுல்லா நடந்து வந்து அவர்களை அனுப்பினார்கள், இவனை கொலை செய்துவார்கள். அப்படி யூதர்களை சபித்திருக்கிறார்கள் சூழல். அவர்கள் உள்ளே சென்று காபி பின் அஷ்ரபை கொண்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சகோதரர்களே, இதை நாம் விளங்க வேண்டும். இப்படிப்பட்ட யூதர்களுடைய சதி திட்டம் தான் இஸ்லாமிய கலாச்சாரங்களை இல்லாமலாக்க வேண்டும், இஸ்லாமிய பண்பாடுகளை இல்லாமலாக்க வேண்டும், உள்ளங்களுடைய உள்ளங்கள்ல ஏனைய கலாச்சாரங்களை நுழைய வைக்க வேண்டும். சின்ன வயசுல வளரும் பொழுதே இவருக்கு நிலாப்போர் சக்கரம் போன்ற வகைகளை கொடுத்து 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 பெருசாவினா இவர் பெரிய அமைப்பில் அதை கொண்டாடுவாரு என்று ஒரு பெரிய ஒரு திட்டம் போட்டுதான் இன்றைக்கு இஸ்லாத்தை முஸ்லிம்களை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லப்பட்ட பூர்த்தியான பரிசுத்தமான மார்க்கத்தை சுமந்திருக்கிறோம். இந்த காசை நல்லதுக்கு செலவழியுங்கள், நல்ல விடயங்களுக்கு செலவழியுங்கள், மஸ்ஜிதுக்கு செலவழியுங்கள், ஏழை எளியோர்களுக்கு உணவாக கொடுங்கள், ஏ எங்களுடைய தாய் தந்தர்கள் உறவினர்களுக்கு அதை கொடுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களோட செல்வத்தில் நிறைய பரக்கத்துகளை செய்வார், அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை உயர்த்துவார், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பார். எந்த காசு ஹராமான விஷயத்துக்கு செலவழிக்கப்படுகின்றதோ அல்லாஹ் செல்வத்தை கைப்பற்றி விடுவார். அல்லாஹ் பாதுகாப்போம். அல்லாஹ் தடை செய்த விஷயத்துக்கு எவருடைய காசு செலவழிக்கப்படுகின்றதோ அல்லாஹ் அவருடைய செல்வத்தை கைப்பற்றி விடுவார். எனவே